ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேஸ் சூப்பர் சமையல். இன்றைக்கி கிரேஸ் சூப்பர் சமையல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த வடை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லாமல் பொங்கல் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நார்மல் வடையில் டிஃப்ரெண்ட்டான ஒரு வடை. இது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு கப் வந்து துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம நார்மலாக வந்து கடலைப்பருப்பில் தான் செய்வோம், பட் ஆனால் இன்றைக்கி வந்து துவரம் பருப்பு வச்சு நம்ம இன்றைக்கி வடை செய்ய போகிறோம். இந்த ஒரு கப் துவரம் பருப்பை ஒரு பேனில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு பவுலில். இப்போ அதில் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் போல் தண்ணி ஊற்றி அதை வந்து ஒரு வாட்டி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போ அதில் வந்து டஸ்ட் அந்த மாதிரி இருக்கும், அதனால் வந்து ஒரு வாட்டி வந்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அலசி வச்சுருக்க அந்த துவரம் பருப்பில் ஒரு கப் போல் வந்து அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு கப் இல்லை 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. அது வந்து ஒரு 2 மணி நேரம் கரெக்டாக வந்து நல்லா ஊறி வரணும். இப்போ வந்து நான் 2 மணி நேரம் கழித்து அது எப்படி ஊறி வந்திருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி வந்து நல்லா ஊறி வந்திருக்கு, டபுள் மடங்கு ஆயிரும் நம்ம போட்டதை விட. இப்போ இதிலேருந்து நம்ம 1 டேபிள்ஸ்பூன் மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மிக்சரில் தண்ணியை வந்து ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணிட்டு தண்ணியே இல்லாமல் அந்த துவரம் பருப்பை வந்து ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி சுத்தமாக இருக்கவே கூடாது. அதில் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் வந்து இஞ்சி துண்டு துண்டாக வந்து இஞ்சியை வந்து நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாய் வேணால் காஞ்ச மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா கொஞ்சம் நைஸாக இருக்கணும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில். இப்போ தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் தான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ ஒரு வெங்காயம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட வந்து கொஞ்சமாக வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைக்கு தக்கதாகவும் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதில் வந்து நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, தனியாக துவரம் பருப்பு, அதை வந்து இது கூட ஆட் பண்ணி அதையும் வந்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து உருட்டி பார்த்துக்கோங்க, அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குதா அப்படின்ட்டு. கரெக்டாக தான் இருக்கும். நம்ம வந்து தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது, அதுதான் மெயின். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து பேனில் வந்து ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நமக்கு நார்மலாக வந்து மசாலா வடக்கு தட்டுற மாதிரி தட்டிட்டு இப்போ வந்து அந்த ஹீட்டாக இருக்க ஆயிலில் வந்து நம்ம போட்டு நல்லா வந்து ஒரு ப்ரௌனிஷ் கலர் ஆகிற வரைக்கும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். 2 சைடும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும். இப்போ வந்து சிம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ளேயும் வந்து நல்லா வேகும். அதனால வந்து நம்ம சிம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து ப்ரௌனிஷ் கலர் ஆகிற வரைக்கும் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இது மெயினாக வந்து ஆயிலே குடிக்காது. நம்ம வந்து எவ்வளோ ஆயில் வைக்கிறோமோ அதே ஆயில் அளவுக்கு தான் இருக்கும் பாருங்கள். இப்போ பாருங்கள் நான் கடைசி அந்த போட்ட வடை கூட எடுத்துட்டேன். நம்ம ஆயிலே பிடிக்கல. ரொம்ப சூப்பரான வடை வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வடை வந்து. நான் உங்களுக்காக வந்து ஒன்று எடுத்து பிச்சு கூட காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே வந்து சூப்பராக இருந்தது. நீங்களும் வந்து இந்த வடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். துவரம் பருப்பில் செஞ்ச மாதிரியே இருக்காது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வடை ரெசிபி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கிரேஸ் சூப்பர் சமையல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். தேங்க்யூ.